தனுசராசி. தனுசராசிக்காரர்களுக்கு பாதசனி என்பதனால் பட்டக்காலிலே படும் என்பதனால் அதிக கவனமாக இருப்பது நல்லது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியின் சஞ்சாரம் இருப்பதால் ஜாக்கிரதையாகவும் பேசவும் இந்த காலகட்டத்தில். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகச் செய்யும். பேச்சில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் இந்த காலகட்டத்தில். மேலும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. பாதசனி நடக்கும்போது பலருக்கு காலில் பிரச்சனை வருகிறது. சிலருக்கு காலில் கட்டுப்படும் நிலை கூட வருகிறது. எனவே நடப்பது, ஓடுவது, வாகனத்தில் செல்லும் பொழுது என கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தின் நல்லது. இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரியினால் எதிர்பாராத பண வரவு வரப்போகிறது. பொருள் வரவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இதுவரை இருந்து வந்த சோம்பல் மாறி சுறுசுறுப்புடனும் வேகமாகவும் செயல்பட ஆரம்பிக்கப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். தேவையில்லாமல் மூன்றாவது மனிதனின் தலையிடை மட்டும் குடும்பத்தில் கொண்டு வராமல் இருந்தால் போதும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் அமையும். இதுவரை தள்ளிப்போன சுபகாரிய சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் யோகமும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வேலை தேடுபவர்களுக்கு ஓரளவிற்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலை காரணமாக ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு செல்ல வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது. மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்கள் எதிர்பார்த்த பள்ளி கல்லூரியில் இடம் கிடைக்க சற்று போராட வேண்டியதுதான் இருக்கும். இதுவரை மனதில் இருந்து வந்த இனம் தெரியாத பயம், கவலை, மனக்குழப்பம் நீங்கி அதிலிருந்து விடுபட வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. எனவே மனரீதியாக தெளிவுபடப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலே போதும் இந்த காலகட்டத்தில். அரசாங்க விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. வேலையில் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வுகள் சிறப்பாகவே இருக்கும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிறிய அளவிலான பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வணங்கி வர நன்மைகள் அதிகரிக்கும், சந்தோஷமும் பெருகும். மகர ராசி. ஜென்ம சனி என்றாலே பாதிப்பு வருமோ என்று மகர ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடம், ஏழாம் இடம், பத்தாம் இடத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறப் போகிறது. மேலும் உங்களது முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கப் போகிறது. இதனால் வரை தடைபட்டு வந்த திருமண சுபகாரியங்கள் கைகூடும். நல்ல வேலையும் கிடைக்கப் போகிறது. மேலும் ப்ரமோஷனுடன் ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள். ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மிகவும் சிறப்பாகவே அமையப் போகிறது. தனியார் நிறுவனங்களில் சக ஊழியர்களின் நட்பும் ஒத்துழைப்பும் கிட்டும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் சந்தர்ப்பமும் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். பணப்பிரச்சனை சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்திற்கும் உறவினர்களுக்கும் மனதிற்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். அது மட்டும் போதும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த காலகட்டத்தில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருங்கள், நல்லதே நடக்கும். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக அமையப் போகிறது. சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பங்கேற்பீர்கள். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக அமையப் போகிறது. 30 மாதத்தை சிக்கலின்றி கலக்க வாடாஜிபேட்டை தர்மந்திரி பீடத்தில் அருள் பாலிக்கும் சனீஸ்வரனை வணங்கி வர நன்மைகள் அதிகரிக்கும், பாதிப்புகள் குறையும். கும்பராசி. சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. 12 இடமான அயன சயனஸ்தானத்தில் சனி அமர்வதால் 7.5 சனி தொடங்கப் போகிறது உங்களுக்கு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் நல்லதை மட்டுமே செய்வார் உங்களுக்கு. சனி பகவான் 12 அமர்வதால் பண விரயங்கள் வரும். அது மருத்துவ செலவாக ஏற்படும். எனவே இதை தடுக்க சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். மேலும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். எனவே பிரச்சனைகள் வராமல் இருக்க விட்டுக் கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. ராசிக்கு 6வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும். செலவு செய்ய நோய் நொடிகள் எட்டு பார்க்கும். எனவே மருத்துவ ஆலோசனை பெறுவது இந்த காலகட்டத்தில் நல்லது. வேலையில் ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீர்கள் சிலர். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தைக்கு நன்மை ஏற்பட போகிறது. மேலும் வெளிநாட்டு பயணங்களும் இந்த காலகட்டத்தில் நன்றாக அமையும். பணம் கொடுக்கல் வாங்கலினால் உறவுகளும் நட்புகளும் பகையாகும். எனவே கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. மருத்துவ செலவுகள் புதிதாக ஏற்படும். தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவு வைக்கும் என்பதனால் அவர்களின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள கும்பகோணம் அருகில் திருக்கோட்டி காவலில் சனி பகவான் பாலசனியாக இருக்கிறார். அவரை வணங்கினால் நன்மைகள் நடைபெறும். மீனராசி. உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் சனி செஞ்சரிப்பதால் சனிக்கிழமை செய்யும் செயல்கள் வெற்றி கிடைக்கும். லாபஸ்தானத்தில் வரும் சனி பகவானால் நன்மைகளே அதிகம் நடைபெறப் போகிறது உங்களுக்கு. இதனால் வரை மனதில் குழப்பமாக இருந்திருக்கும். இனி குழப்பங்கள் நீங்கி நன்மையே நடைபெறப் போகிறது உங்களது வாழ்க்கையில். லாபஸ்தானத்தில் நிற்கும் சனி பகவானால் உங்களுக்கு வருமானம் பெருகப் போகிறது. பங்கு வர்த்தகத்தில் லாபமும் அதிகரிக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்கப் போகிறது. இந்த சனி பயிற்சி லாபசனி. எனவே லாபசனியால் தன லாபம், வருமானம் அதிகரிக்கப் போகிறது. தொழிலில் அபிவிருத்தியும் அடையப் போகிறது. நண்பர்களால், உறவினர்களால் அதிர்ஷ்டமும் உண்டாகப் போகிறது இந்த காலகட்டத்தில். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறப் போகிறது உங்களுக்கு. பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். சம்பள உயர்வும்
துன்பம் பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க போகிறது. காதல் விஷயங்கள் சற்று மகிழ்ச்சியாகவும் ஒரு சிலருக்கு திருமணத்தில் முடியும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. இது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சனி பயிற்சி. எனவே சனி பகவான் அனைத்தையும் உங்களுக்கு அள்ளித்தர காத்துக்கொண்டிருக்கிறார். தான தர்மங்கள் செய்யுங்கள். இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசியர்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் கூடும். வேலை நிமித்தமாக ஒரு சிலர் இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்யவும் வேண்டி வரும். வெளியூர் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரப்போகிறது. அதன் மூலம் லாபங்களும் பெருகப் போகிறது. பார்க்கும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுவிடக்கூடாது. உடன் பணிபுரியவர்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படும். எனவே ஜாக்கிரதையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. மேலும் சனி பகவான் மூன்றாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் கல்வியில் மேன்மை கிடைக்கப் போகிறது. எனவே மாணவர்கள் நல்ல முறையில் தேர்ச்சி பெறுவீர்கள். ஏழாவது பார்வையாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார். எனவே குழந்தைகளின் நான் நன்மை நடைபெறப் போகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மட்டும் இந்த காலகட்டத்தில் நல்லது. உங்களுக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய சனி பயிற்சி என்பதனால் செலவு செய்வதற்கு ஏற்ற வருமானத்தையும் சனி பகவான் வழங்குவார். உங்களின் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்வையிடுவதால் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. மேலும் விலையுயர்ந்த பொருட்களின் மீதும் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் அதிக எச்சரிக்கையாக செல்வது மட்டும் இந்த காலகட்டத்தில் நல்லது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள நாமக்கல் நகரில் உள்ள ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வர பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் மேலும் அதிகரிக்கும். நன்றி.